வருடா வருடம் வந்து அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அதுவும் பொங்கல் தினத்தன்னைக்கு வந்து அவங்கள பார்க்குறதுல ஒரு தனி மகிழ்ச்சி. தாத்தா இருக்கிற போது அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதமும் இவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது மனசே ஒரு கரும்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு இனிப்பான ஒரு நினைவு. இன்றைக்கி இவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தமிழர் வாழ்த்து சொன்னாங்க, ஒரு அருமையான சிரிப்பு அவங்களோட, எப்பவுமே சிறப்பான புன்னகையோட வாழ்த்து சொன்னாங்க. எல்லாத்தையும் தெலுங்குல மலையாளத்தில் தமிழும் நடிச்சிட்டு இருக்கேன். அது எப்போ ரிலீஸ் ஆகும்ன்றது வந்து ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போய் வேலைக்கு போகிற மாதிரி போய் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். வாரிசு துணி வந்திருக்கு படம் பார்த்தீங்களா? யாருடைய படம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு? இனி தான் பார்க்கணும். இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கேன் ஹைதராபாத்திலேருந்து, பொங்கலுக்காக வந்தேன். ஸோ நாளைக்கு போய் துணி வாரிசு ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கலாம். யாருடைய படங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க? எந்த படத்தில் டிக்கெட் எடுக்குதோ அந்த படம் போய் பார்ப்பேன். எந்த படங்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க திரைப்படங்கள்லாம் சரி பேசியிருக்கீங்களா? கண்டிப்பாக சரி, அது சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விமர்சனம். நான் போய் பார்த்தேன்னா எனக்கு வந்து எந்த ஃபிலிம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இவர் விஜயோடைய படம் வந்து எப்போவுமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். நான் அவருடைய டான்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அஜித் அவருடைய படங்கள்லாம் வந்து வில் பி ஆன் அ காஸ். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்துட்டு பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களை பார்த்து வாழ்த்து பெற்றது ஆண்டுதோறும் எங்கள் தலைவர் என்ற முறையில் நாங்கள் கழக தோழர்கள் அனைவருமே வந்து பொங்கல் வாழ்த்து தெரிவிப்போம். பொங்கல் என்பது புத்தாண்டு விழாவாக தமிழர்கள் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்திலே பொங்கல் என்றுதான் அவரை சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கு சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றது மகிழ்ச்சியாக இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போது 10 ரூபாய் நோட்டு கொடுப்பாங்க. சிஎம் சார் இன்னொரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது 20 ரூபாய் நோட்டு கொடுத்தாங்க. இந்த முறை எதிர்பாராத விதமாக 100 ரூபாய் நோட்டு கொடுத்தா சொல்றாங்க. ஆமாம், எப்படி இருக்கு உங்களுக்கு? அது காலத்தின் போக்கிலே அதெல்லாம் சாதாரணம். அவர் அவரை பற்றி அறிந்தவர்கள் அவர் எவ்வளவு சிக்கனக்காரர் என்பது தெரியும்.